வணக்கம். சென்னை வாசி சமையல் அஞ்சலி பெட்டி ப்ரோக்ராமுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகின்ற ப்ரோக்ராம் இறால் வடை. நிறைய வடைங்கெல்லாம் சாப்பிட்டுருப்பீங்க, இந்த இறால் வடையை சாப்பிட்டீங்க உங்களுக்கு நல்ல சுவை இருக்கும், நல்ல எல்லாருக்கும் பிடிக்கும். அதை செஞ்சு பாருங்க. மிஸ்ஸஸ் கலைவாணி உதயகுமார் அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இறா, வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உடைத்தக்கடலை பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இறாவை வேக வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்காங்க. அதை மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சி எடுத்துகிட்ருக்காங்க. இது மாதிரி ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் திரித்திரியாக இருக்கா போல் அரைச்சி எடுத்துருக்காங்க. அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு அந்த உடச்சக்கடலை பவுடரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க. நம்ம வடை தட்டி போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கலாம். கிறிஸ்பி நல்லா கிடைக்கணும்னா இந்த உடச்சக்கடலை பவுடர் இன்னும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு இருக்கு. நல்லா பிசைஞ்சு எடுக்கிறாங்க. இப்போது உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் போட்டிருக்காங்க, அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிற நேரத்துக்குள்ளே ஒரு தட்டில் அதை சின்ன சின்ன பால்ஸாக பிரட்டி வச்சுட்டு அதை லேசாக தட்டி தட்டி எண்ணெயில் போடுறாங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குன்றதுக்காக ஒரு சின்ன சின்ன பால் பண்ணி அதை தட்டி வடையாக போடுறாங்க. அப்போ நல்லா வெந்திருக்கோன்றதுனால அது மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், அழகாக எடுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரத்தில் இந்த இறா வடை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் ஒரு வடை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையெல்லாம் தூவுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரையில் நீங்கள் ருசிச்சிருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ சுவையானதாக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். உங்கள் சமையலில் இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். இதை விரும்பாதவங்களே யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சமையல் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அந்த பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி நன்றி.